cuidado con varias cosas. Bueno, varias comunidades mal gobernadas. No de la nada, ni solo la ley. Nada, y digo, no hay una sabía, sabía, para entrar en la leche parte de la. De nada, buscar la cordura de mal, pues si no, el niño era marino, el que era el puto peso, el que era el risco, el que era solar. Era algo que era la idea de creer. மனிதர்கள் பிரிச்சு பத்து பேருக்கு பேச சொல்லி அதெல்லாம் அவரோட உடல் ரீதியாக அவருக்கு அதுக்கான முயற்சிகளாக பண்ண முடியாதுங்கிறது இல்லை ஒரு ஒரு சளிப்புணர்ச்சி இதெல்லாம் காரணமாக இருக்கலாம். முதல்ல ரெண்டு புஸ்தகம் போட்டிருக்கேன் 1994 வந்து எப்போ வருவாங்க ஒரு தொகுப்பு ஒன்று வந்தது அப்போல்லாம் 84 எழுதுகிறாயெல்லாம் அதுதான் ஒரு பிரச்சனை ஏற்பாடு முடியாத புஸ்தகத்தை ஏற்பாடு பண்ணுறேன். அப்புறம் 1998 ஆபுத்திரனின் கதை அப்படிங்கிற ஒரு புஸ்தகம் கொண்டு வந்தேன். கூட மாதிரி வெளியிட்டு விட அதெல்லாம் ஒன்று நடத்துல. ஆனால் அந்த காலத்தில் ஃபேஸ்புக்லாம் கிடையாது, கூகுள்லாம் ஒன்றும் கிடையாது. அதாவது புஸ்தகம் வந்து கேட்கறதே தெரியாது, ஏதாவது கிடையாடி மாதிரியான பத்திரிகைகளை விளம்பரம் பண்ணணும், ஒவ்வொரு பத்திரிகைக்கும் ரிவ்யூ காணப்படும். அப்புறம் அங்கே எங்கே நண்பர்களை பார்க்குறப்ப சொல்லணும், எங்கேயாவது நாடகங்கள் நடக்கும், அப்போ வேறு புஸ்தகங்கள் எடுத்து போகணும். இந்த மாதிரி மட்டும்தான் அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு ஒர்க் வந்திருக்கு அப்படின்றதே வெளியில் சொல்ல முடியும். ஆனால் இன்னைக்கு பிரமிக்கத்தக்க அளவுக்கு தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கு, உலகம் முழுக்க இந்த மாதிரி புஸ்தகம் வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சது. யாரும் வாங்குறது நிறையா விஷயம், அன்றைக்கும் 10 பேர் வாங்கினா இன்றைக்கும் 10 பேர் வாங்கினாங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு 10,000 பேருக்கு தெரியாது ஃபேஸ்புக்கில் அது போட்டோம்னே எல்லாம் இவருடைய போஸ்ட்லேயே அதிகபட்ச ஷேர் எல்லாம் 35 பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. கேஎஸ் ராஜேந்திரன் வந்து ரொம்ப அமுக்கமாக இருந்தார், ராம் நாளையெல்லாம் எல்லாரும் வாங்கி படிக்கணும், ஐ ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் திஸ் பிளேஸ் அப்படிலாம் இருந்தார். இப்படி இருந்தும் அதிகபட்சம் ஒரு 5 பேர் 6 பேர் 2 பேர் தான் நாடகத்தை கேட்டு நமக்கு தொடர்பு வருது. இதெல்லாம் எதிர்பார்த்து நம்ம போட ஆரம்பிச்சோம். நண்பர் பல்குடன் சொல்வார், என்ன ஊரில் வந்து ஒரு இளம் படைப்பா, எங்கள் ஊரில் கேரளாவில் ஒரு இளம் படைப்பா ஏதோ ஒரு புஸ்தகம் போட்டு மீட்டிங் போட்டு அங்கேயே 1,000 காப்பி ஊற்றுறோம், உங்கள் ஊரில் என்ன சொல்கிறீங்க இன்னும் 1,000 காப்பி கொண்டு போயிடலாம் அப்படின்னு கேட்டார். 1,000 காப்பி ஊற்க முடியாதா அப்படின்னு அவர் கேட்குறாரு. தமிழ்நாட்டுடைய நிலைமை நண்பருக்கு இன்னும் தெரியல. அதனால் அது வந்து யங்ஸ்டர்ஸ் புதுசாக அனுபவம் இல்லாத யாராவது வந்து ஒரு முயற்சி பண்ணாங்கன்னா அதுக்கு நல்ல ஒரு ஆதரவு இருக்குது. அவங்க 200 பேர் 300 பேர் வராங்க, அங்கே டிஸ்பிளே பண்ணால் அதை வாங்குகிறாங்க, அதை பற்றி பேசுகிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு கலாச்சார நிகழ்வு கேரளாவில் நடக்கிறது, பக்கத்தில் கர்நாடகாவில் நடக்கிறது, மகாராஷ்டிராவில் நடக்கிறது. நம்ம படிக்கிறோம், பேப்பரில் படிக்கிறோம், சமூகத்தோட ஆர்டிகள் படிக்கிற கர்நாடகாவில் வந்து ரவீந்திர கலாட்சேத்ரா அப்படின்னு ஒரு பெரிய நாடகத்துக்குனே ஒரு தனியான இடம் இருப்பதாகவும் அதனுடைய பராமரிப்பு செலவெல்லாம் டிக்கெட் வசூலை வச்சு சமாளிக்கிறதாகவும் அந்த தியேட்டர் டைரக்டர் ஒரு பெண்கள் சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து கவர்மெண்ட் ஐடெல்லாம் ஒன்றும் இல்லை, எப்படி இதை மெயின்டைன் பண்ணுறீங்க கேட்டதுக்கு நாங்கள் வந்து அந்த டிக்கெட் அன்றாடம் கிடைக்கிற டிக்கெட் வசூல் வச்சு தான் நாங்கள் சமாளிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, நாடகத்துக்கு டிக்கெட் வாங்கி அதை வச்சு ஒரு ஒரு பெரிய தியேட்டரை மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம தமிழ் சூழலில் வந்து அப்படி ஒரு காலகட்டம் எப்போ வரும், நம்ம தலைமையில் வருமா அப்படிங்கிறதே சந்தேகமாக இருக்கு. மராத்தி தியேட்டர் பார்த்து மகாராஷ்டிராவில் இன்றைக்கும் நாடகங்களுக்கு கூட்டம் இருக்கிறாங்க. சினிமா வந்து எந்த விதத்துலையும் மராத்தி தியேட்டரை பாதிக்கலை, தியேட்டருக்கு போன ஆடியன்ஸ் போயிட்டு தான் இருக்காங்கன்னு மராத்தி தியேட்டர் வந்து எழுதுறாங்க. கல்கத்தாவில் வந்து கலீலியோ கலீலியோ வந்து ஃபிரிட்ஸ் பெர்னவர்ட்ஸுடைய டைரக்ஷனில் வந்து நாடகமாக போடுறப்போ அது டிக்கெட் வாங்குறதுக்காக ஒரு பெரிய க்யூ நின்று சில பேர் டிக்கெட் கிடைக்காம திரும்பி போகிறாங்க. நாடகத்துக்கு டிக்கெட் கிடைக்காம திரும்பி போகிறதுங்கிறது நம்மளாம் நம்ம தமிழ் சூழலில் அதுவும் நவீன நாடகம். நான் சொல்லக்கூடியது வந்து சபா நாடகங்கள், பொழுதுபோக்கு நாடகங்களை பற்றி பேசுகிறேன். இது மாதிரி ஒரு சீரியஸான தியேட்டருக்கு நம்மளை சுற்றி மற்ற மாநிலங்கள் குறிப்பாக பங்காளம், மராட்டி, கர்நாடகா, அதுக்கப்புறம் கேரளா, இந்த 4 ஸ்டேட்ஸை பற்றி ரொம்ப எப்பவுமே ஒரு பாசிட்டிவான நியூஸ் தான் வருது.
ஆனால் தமிழ் சூழலில் அந்த அந்த காலத்துலேயும் நாங்கள் வீதி இயக்கத்தோடு இருந்தப்போ இதே நல்லதாக இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருஷத்துக்கு அப்புறமும் 2015 தொழில்நுட்பம் இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கப்புறம் அதே நிலைமை தான் இருக்குது. அது எப்போ மாறும்? இந்த தமிழருடைய இயல்பே இருந்தானா? ஆனால் அடிக்கடி சொன்னாங்க தமிழில் நாடகமே இல்லை, நாடகம் இல்லையாட்டு விடுமா, எப்போ கேட்டாலும் தமிழில் நாடகம் இல்லை அப்படிமா. ஆனால் நல்ல நாடகத்தை போட்டால் அதை படிக்கிறதுக்கோ வாழறதுக்கோ கூட இங்கே நிறைய பேர் யோசிக்கக்கூடிய சூழல் தான் இருக்கும். ஒரு எனக்கு இப்போ யாவும் இருக்கு, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் நினைக்கிறேன், அசை இது இந்தியா துறையில் இந்திரா பாஸ்தாஜி ஒரு சின்ன கட்டுரை எழுதியிருந்தார். எப்போ ஒரு புக்கை எழுதியது, தமிழில் நல்ல நாடகங்களே இல்லை என்று இங்கே இருக்கக்கூடிய நாடகங்கள் சதா சொல்லிக்கொண்டிருக்கின்றன. ஆனால் எப்போ ஒருவாறு ஒரு நல்ல நாடகத்தை அந்த டெல்லியிலேருந்து ஒரு குரூப் வந்து இங்கே போட வேண்டியிருக்கு. இங்கே இருக்கிற குரூப் யாரும் அதை எடுத்து முன் வந்து எடுத்து செய்ய தயாராக இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்திரா பாஸ்தாஜி எழுதினார். இது எதுக்காக சொல்ல வேண்டாம், என்ன காரணத்தினால தமிழில் வந்து நாடகங்களுக்கு வரவேற்பு இல்லை, அப்போ சபா நாடகங்களுக்கு நிறைய வரவேற்பு இருந்தது, அதே மாதிரி நகைச்சுவை நாடகங்களுக்கு வரவேற்பு இருந்தது, சென்டிமெண்டல் நாடகங்கள்லாம் வரவேற்பு இருந்தது, அதுக்கும் போச்சு, சினிமா வந்ததுக்கு பிறகு அதுவும் போச்சு. ஆனால் நாங்கள்லாம் நாடகத்தின் ஈடுபாடு எப்படி ஏற்பட்டுனா, ஆரம்ப காலத்தில் விவேகானந்தா காலத்தில் படிக்கிறப்போ பக்கத்தில் மயிலாப்பூர் ஃபைனான்ஸ் இருக்கும், எங்கள் சோவோட நாடகங்கள் நடக்கும். ஸோ வந்து விவேகானந்தா காலேஜ் தான் படித்தார். நாங்கள் விவேகானந்தா காலேஜ் ஸ்டூடெண்ட் உள்ளே போடுவோம், ஃப்ரீயாக போடுவோம், இன்ட்ரோ வரும்போது வெளியில் போடுவோம். ஏன்னா ஆள் வந்து விவேகானந்தா காலேஜ் சோவை பார்க்கணுன்னு போயிடுவோம். இது சொல்கிறது 1972 சொல்கிறேன். இப்போ நிறைய நாடகங்கள் நடக்கும், நாடகங்கள்லாம் வெளியில் போட பார்த்துட்டு போய் ஏன் நாடகத்தின் ஈடுபாடு வந்ததுங்கிறது எனக்கு ஒரு கரெக்டாக சொல்ல தெரியுது. உள்ள நாடகம் வந்து லைவான வீடியோ, நேரடியாக நாடகத்தை நடிக்கிறவர்கள், நாடகத்தை பார்க்கிறவர்கள் உணர்வு பூர்வமாக உயிரோட்டத்தோடு ஒரு தொடர்பு இருக்கக்கூடிய மீடியம்ங்கிறதுனாலே நாடகத்தின் ஈடுபாடு ஏற்பட்டுருவாங்க. ஒரு கதை எழுதுறப்போ ஒரு ஓட்ட மாதிரி கதையை எழுதிக்கொள்ள, எங்கேயோ யாரோத்த நம்ம கதையை படிப்பாங்க தெரியாது, அவங்க எப்படி அதை ஃபீல் பண்ணுறாங்கன்னு தெரியாது. ஆனால் நம்முடைய நாடகத்தை வந்து ஆடியன்ஸ் பார்க்குறப்போ கண்கூட அவருடைய உணர்வை பார்க்க முடியும். இது ஒரு நாடக ஆசிரியர்கள் தான் கிடைக்கும், அது பாசிட்டிவாக சரி நெகட்டிவாக சரி, எப்படி இருந்தாலும் நாடக ஆசிரியர் நேரடியாக தன்னுடைய படைப்புகள் எப்படி வரவேற்கப்படுகிறதுங்கிறது நேரடியாக பார்க்கக்கூடிய மீடியம் நாடகத்தை மட்டும்தான் சாத்தியம், சிறுகதையிலையோ நாவல்லையோ சாத்தியம் கிடையாது. ஒரு நேரத்தில் வழிபடிய சிறுகதையை எங்கேயோ ஒருத்தர் யாரோ ஒருத்தர் படித்து ஆகாரம் அப்படின்னு சொல்கிறாங்களோ தெரியாது. ஆனால் நாடகம் நாடகம் நடத்தப்பட வேண்டும். ஒரு இன்றைய கேள்வி கேட்கறது உண்டு, ஒரு மாதிரியான நாடகம் வந்து படிக்கப்படுவதற்காக நாடகம் எழுதப்படுகிறதா இல்லை நடிக்கப்படுவதற்காக நாடகம் எழுதப்படுகிறதா கேட்டால், என்னை பொறுத்தவரைக்கும் எல்லா நாடகங்களுமே நடிக்கப்படுவதற்காகத்தான் எழுதப்படுகின்றன. நாடகம்னாலே அதுதான், நாடகம் என்பது நடிப்பும் பாட்டும் அப்படின்னு ஒரு பெயர். ஸோ நாடகம் அப்படிங்கிறது நடிக்கப்படுவதுதான், நாடகம் வந்து நேரடியாக ஜனங்களோட உறவாடுவதற்காக, உணவு தொடர்பு கொடுக்கறதுக்காக, ஒரு செய்தியை சொல்வதற்காக, அதை சந்தோஷப்படுத்துறதுக்காக. பொழுதுபோக்கு நாடகம் கூட தப்புன்னு சொல்ல மாட்டேன், எப்போதுமே செய்தியை சார்ந்த நாடகம் போடணும் அப்படிங்கிறது தான் நான் அதுக்கு அது அந்த மாதிரி தியரியில் நம்பிக்கை இல்லை. ஏன்னா எனக்கு நிச்சயம் ஒரு மனிதன் வந்து எப்போ ஏகப்பட்ட சிக்கல்களில் பிரச்சனை இருக்கும் தன்னை சந்தோஷப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு கலையை நாடி போகிறது தப்பு கிடையாது. ஆனால் பொழுதுபோக்குக்காக மட்டுமே எழுதப்படுகிற நாடகங்கள் என்ற நிலையில் இருந்துகிற போதுதான் நாடகத்துடைய நோக்கம் மாறிப்போம். அதனால தான் தெருக்கூத்துக்களில் கூட தெருக்கூத்தில் வந்து எத்தனையோ விஷயங்கள் வந்து சமூக செய்திகள் அப்படி நடுவில் உள்ள நுழைச்சிருவாங்க. ஒரு கீச்சவாதமாகட்டும் இல்லைன்னா ஒரு மகாபாரதத்தில் ஏதோ ஒரு கதையாகட்டும், அந்த கதையில் வந்து அந்த விதூஷகனோ இல்லை அது வரக்கூடிய சூத்திரதாரியோ அன்றைக்கு கூட சமூக பிரச்சனைகளை மெதுவாக காட்டம்பருதி பிராபணத்தை கொண்டு வந்து பூத்திடுவாங்க. அது எல்லா நாடகங்களுமே ஒரு சமூக நோக்கம் அந்த நாடகங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ இருந்தது, மறைமுகமாகவோ அல்லது நேர்முகமாகவோ இருந்தது. இப்போ என்னை பொறுத்தவரையும் சமூகத்துக்கு ஒரு செய்தி சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் நான் நாடகத்தை தேர்ந்தெடுத்தேன். நாடகத்தை வந்து நான் பொழுதுபோக்குங்கிறதுக்காக நான் நாடகம் எழுத ஆரம்பிக்கிறேன். ஆரம்ப காலத்தில் பொழுதுபோக்காக தான் நாடகம் பார்த்தோம். அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய நிறைய பரிமாணங்கள் தெரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் நாடகங்களுடைய பிற போக்குகள், நாடகங்கள் எந்த நோக்கத்துக்காக எழுதப்படணும், அதனுடைய செயல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனை தளங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியுடைய ஆரம்பிச்சது. இந்த விவேகானந்தா காலேஜில் இருந்தப்போ நாடகம் போடணும்னு ரொம்ப ஆசை, ஏதாவது நாடகம் போடணும்,
அப்போ அப்ப அப்ப எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஃபார்ம் வந்து சபா நாடகம் தான், மதபுரம் தான். வேலையில பத்து பேர் அங்கே நின்று பேசிட்டு இருப்பாங்க, அப்போ போய் ஜோக் அடிப்பாங்க, இல்லை செஞ்சு அழ வைப்பாங்க, செஞ்சு சீக்கு வைப்பாங்க. இதுதான் அன்னைக்கு வந்து தெரிந்த ஃபார்ம். ஆனால் அதில் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணணும், மரபுக்குள்ளேயே கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணணும் அப்படிங்கிற முயற்சியில் அந்த காலத்தில் நானும் சில நண்பர்கள் சேர்ந்து ஒரு நாடகம் எழுதி அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். நிறைய பேர் நிறைய பேர் அப்போ அந்த சபா நாடகங்களை பிரபலமாக இருந்த எம்ஜி ராஜன் விஜயன் இந்த மாதிரி ஆட்கள்லாம் பிடிச்சி வாணி மகாலை எடுத்து வாடகை எடுத்து விவேகானந்த தேர்ட் இயர் நாள் வந்து எக்ஸாமையும் போட்ட விட்டேனா அப்புறம் ஒரு அறிவியல் வைக்க முடியாது, ரொம்ப அதெல்லாம் தெரியாது. அதனால ரொம்ப நாடகத்துக்கு ரொம்ப ஆர்வம். அப்போ அந்த பாலச்சந்திரன் சார் தான் இருக்க தலைமை தாங்கினர் பாலச்சந்திரன். அப்போ பாலச்சந்திரன் ஆதர்ச இயக்குநராக இருந்தார் இருக்கு. ஸோ அது வீட்டுக்கு போய் விவேகானந்தா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நாடகம் போடுறாங்கன்னு உடனே சரி தருவார். நிறைய பேர் நம்பர் எப்படி சார் பாலச்சந்திரன்லாம் உங்களுக்கு டிசைட் பண்ண வந்துட்டாங்க பார்க்க கூட முடியாது எப்படி பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டாங்க. ஸோ பாலச்சந்திரன் வந்து இடைவேளை வரைக்கும் இருந்து இந்த நாடகத்தை பார்த்தார். வாணிமகால நாடகம் இருந்தது ரொம்ப சீரியஸாக நடக்கும், அது வந்து நகைச்சுவை நாடகங்களாக இல்லை. அன்றைக்கு சவால் நாடகங்களிலிருந்து வித்தியாசமாக நடக்கும், ஒரு உளவியல் ரீதியாக நடக்கும். இன்றைக்கி அந்த நாடகத்தை வந்து எந்த அளவுக்கு அந்த நாடகத்தை எல்லாத்தையும் அங்கீகரிக்க முடியும் அப்படின்னு தெரியாது. ஆரம்ப காலத்தில் என் பாரத சர்க்கார் ஆரம்பத்தில் என் அவருடைய நாடகம் பின்னால் டிஸ்கவுண்ட் பண்ணிட்டாரோ ஆரம்ப காலத்திலேயே நாடகங்கள் அது சும்மா பயிற்சிக்காக நாடகங்கள் அது அதுக்கு எனக்கு சம்மந்தம் இருந்து தன்னுடைய நாடகத்தை தானே டிஸ்கவுண்ட் பண்ணுற அளவுக்கு பாரதசந்தர் பின்னால் வளர்ச்சி அடைந்தார். ஆனால் ஆரம்ப காலத்தில் ஒரு பயிற்சி நாடகம் எழுதணும், நாடகத்தின் மூலமாக ஜனங்களுக்கு ஏதாவது சொல்லணும், அதுவும் அன்னைக்கு இருந்த நாடகங்களிலிருந்து மாறுபட்டதாக ஒரு நாடகத்தை சரி செய்யணும் அப்படிங்கிற ஒரு அர்ஜி அந்த காலத்தில் இருந்தது. அதுக்கப்புறம் தொடர்ந்து அதை செய்ய முடியல பல காரணங்கள். அதுக்கப்புறம் பள்ளி கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு மன்னார்குடி போக முடியாத நிலைமை வந்தது. அப்போ கூட ரெண்டு மூணு தான் நாடகங்கள் நடந்தது. அது கூட நல்ல ஹிந்துவில் நல்ல ரிவ்யூ வந்துருந்தது, இட்ஸ் அன் ஆஃப் பீட் பிளே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ரிவ்யூ எழுதியிருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அந்த நாடகங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் தான் நாடகத்தை பற்றி ஒரு ஆர்வம் ஈடுபாடு எனக்கு ஆரம்பிச்சு, அதுக்காக நான் சொல்ல வரேன். அதுக்கப்புறம் மன்னார்குடியில் இருந்தப்போ இந்த கஞ்சாமுத்தியோட நட்பு ஏற்பட்டு அது வந்து எப்போவுமே நான் எல்லா காலகட்டத்திலையும் மகிழ்ச்சியோடையும் ரொம்பவும் கர்வத்தோடையும் நினைத்து பார்க்கக்கூடிய விஷயம் கஞ்சாமுத்தியோட. ரொம்ப எளிமையான மொழியில் அற்புதமான மொழியில் ஆனால் மகத்தான மேதை. சமஸ்கிருதம் தமிழ் எல்லாத்தையும் கரைச்சி குடித்தவரவர், ரொம்ப சகஜமாக பண்ணுவார். வீட்டில் அவர் தேர்ந்த உட்காந்து பேசலாம், எதை பற்றினா டிஸ்கஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு அவர் பார்க்கறதுக்கு நிறைய பேர் வருவார். ஜெயகாந்தன் வருவார், பாலகுமாரன் வருவார், எல்லாம் வருவாங்க. அது மாதிரி வரக்கூடிய ஒரு சூழல் பண்ணாங்க. அப்போ தான் ரவிச்சந்திரன் எல்லாம் அவருக்கு அவருடைய நட்பெல்லாம் கிடைச்சது. அவர் மூலமாக தான் நவீன நாடகங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ தான் வந்து இந்த பிரக்கே மாதிரியான பத்திரிகைகள்லாம் வந்துருந்தது. நான் முத்துசாமியுடைய நாடகங்கள் ஒரு தொழில்பெயர்கிட்ட கொடுத்தாரு. பாப்பா புதுசாக ஒரு நாடகம் எழுதிக்காங்க படிச்சு பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்தாரு. அப்சட் ப்ளே அப்படிங்கிற கான்செப்ட் வந்து எனக்கு அப்புறம் தெரிஞ்சது. அதுக்கு இன்னொருத்தரை பற்றியும் நான் வந்து நன்றியோட நினைவு கூறணும், கவிஞர் பாலா. அவர் இப்போ இல்லை, பாலா மீரா ரெண்டு பேரும். பாலா ரொம்ப ரொம்ப நெருங்கிய நண்பராக இருந்தார். என் மேலும் தனி அபிமானம் அவருக்கு. அவர் தான் வந்து நாடகங்கள்லாம் கொடுத்து படிக்க சொல்லுவார். என்னுடைய நாவல்லாம் கூட வந்து பப்ளிஷ் பண்ணுறது ரொம்ப முயற்சி எடுத்தார் அவர். அவர் தான் மார்ட்டின் எஸ்லின் அப்படிங்கிற ஆற்றைய தியேட்டர் ஆஃப் அப்சர்ட் அப்படிங்கிற நாடகத்தை புஸ்தகத்தை எங்கிட்ட கொடுத்தார். அதுக்கு முன்னால் வந்து நான் சுயதர்மம்னு ஒரு நாடகம் எழுதினேன். மகாபாரதத்தை பேஸ் பண்ணி திரௌபதி ஐந்து பேரை திருமணம் பண்ணி கொடுக்குற இன்சிடண்ட் வச்சு திரௌபதி பாண்டவர்களை கேள்வி கேட்கிற மாதிரி ஒரு நாடகம். அது வந்து எழுதிட்டு கரிசாமுத்தியை கொண்டு போய் கொடுத்தேன். அந்த நாடகத்தை கொண்டு போய் கொடுத்தேன். அதை பார்த்து ஒரே சந்தோஷம் இருக்கு. இதை வந்து ஒரு இலக்கிய பத்திரிகை சொல்லி எனக்கு வந்து எனக்குப்பா அதான் இலக்கியத்தை வளர்க்குறான் வளர்க்குறான்னு வளர்க்குறான் பார்ப்போம் அனுப்பு அப்படின்னாரு. சரி சொல்லிட்டு ரொம்ப நம்பிக்கையோட அந்த பத்திரிகைக்கு அந்த நாடகத்தை அமைச்சேன். ஒரு ஆறு மாதம் வரைக்கும் எதுவுமே எந்த நியூஸ் இல்லை. அப்புறம் திடீர்னு பார்த்தா ஒரு நாள் திரும்பி வந்து நாடகம் வந்து போஸ்டர் திரும்பி வந்து அது வேண்டாம் பொது இடத்துல சொல்ல வேண்டாம் இருக்குது. வந்து கரிச்சாமிச்சு உடனே காமிச்சு ஒரு இது கோவம் எங்களோட கோவம் கோவம் தான் கிளம்புறேன் கெட்ட வார்த்தைலாம் திட்டுவாங்க. கெட்ட வார்த்தைலாம் பொது இடத்துல சொல்ல முடியாது. அது மாதிரி திட்டாரு திட்டிட்டு இவெல்லாம் பத்திரிகை நடத்துகிறான் அப்படின்னு சொல்லிட்டு
என்பா டெல்லியில இருந்து ஒரு பத்திரிகை வருது, கடையாடி ஒரு பத்திரிகை வருது, அது அமுச்சு வைச்சு போடுவாங்க அப்படின்னு. சரி சொல்லி நான் அப்போ தான் டெல்லிக்கு இதெல்லாம் மன்னார் முடியல நடக்கிற விஷயம், ஒவ்வொரு மூலையில் சின்ன சிற்றூர் அது. ஆனால் அங்கே இருந்த இலக்கிய கிளர்ச்சி கூட என்னால் சென்னையில் சந்திக்க முடியல. அங்கே அந்த அளவுக்கு ஒரு இலக்கிய கிளர்ச்சி, அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப ஈரமான மனிதர்கள், இதெல்லாம் நான் மன்னாருடைய சூழலில் பார்த்துட்டு சென்னை நடந்த ஏமாற்றம் தான் ஏற்பட்டது ஓரளவுக்கு. அது தனி கதை, அது வேண்டாம். அதுக்கப்புறம் கடையாளி காமிச்சேன், கடையாளி வந்து ஒரு 3 மாதம் கழித்து வீட்டுக்கு போஸ்டில் கடையாளி இருந்து அட்டையிலேயே போட்டிருந்தாங்க, சுயதர்மம் புதிய முழு நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு அட்டையில் போட்டு. அப்போல்லாம் வந்து ஒரு சாணி தாழ்ந்த தான் வரும் கடையாளிகள், இலக்கிய பத்திரிகைகள்லாம் 1 ரூபா வேற வச்சுருப்பாங்க, எங்கேயும் கிடைக்காது, ஏதாவது ஏதாவது புதுசாக கிடைக்கும். எனக்கு ஒரே சந்தோஷம், பயங்கர சந்தோஷம், ஏதோ லோகல் பிரதேசத்துக்கு கிடைக்கிற மாதிரி. அப்போ கடையாளியில் வந்து கடையாளி வந்த காலத்தில் வந்து எதுவாகவே கடையாளிக்கு ஒரு மரியாதை இருந்தது. கடையாளியில் வந்து ஒரு படைப்பு வந்து ஏதோ சங்க பதவியில் ஏறின மாதிரி அந்த காலத்தில் வந்து எழுத்தாளருக்கு ஒரு மகிழ்ச்சி இருந்தது. அவர் ரொம்ப சந்தோஷம் கழிச்சா முடிச்சுக்கு சொன்னார், அட்லாஸ்ட் யூ காட் த ரெகக்னிஷன் ஃபார் த ரைட் பீப்புள் அப்படின்னு சொன்னார் அன்னைக்கு. அதுதான் வந்து முதல் முதல்ல பிரிண்ட் மீடியாவில் வந்து அந்த நாடகம். ஆனால் அந்த நாடகம் வந்து முழுக்க முழுக்க உரையாடல் பாணியில் எழுதப்பட்ட நாடகம். அதில் வந்து இந்த மேடை உத்திகள், அப்புறம் வந்து உடல் அசைவுகள், இந்த மாதிரியான நவீன நாடக அம்சங்கள், அப்சைட் எலிமெண்ட்ஸ், இதை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. தெரியாத காலத்தில் ஒரு மரபு ரீதியாக எழுதப்பட்ட நாடகம் தான் சுயதர்மம். அதுக்கப்புறம் தான் அந்த அப்சைட் தியேட்டர் தனிச்சாங்குதன் மூலமாகவும் பாலா மூலமாகவும் எனக்கு அனுபவம் வச்சு. அது படித்த உடனே எனக்கு எஸ்பெஷலி ஐனஸ்கோ, யூஜின் ஐனஸ்கோவுடைய நாடகங்கள் என்னை ரொம்ப பயங்கரமாக பாதிச்சு. அந்த வடிவமே எனக்கு புதுசாக இருந்தது. அப்படி ஒரு வடிவம் வந்து கூட நாடகத்தில் பாசிபிள், என்னால் அப்போ அந்த ஸ்டேயில் வந்து என்னால் எதிர்பார்க்கவே முடியல. நாடகம் தான் 10 பேர் நின்று அங்கங்கே போதுன்னு ஒரு டேரக்ஷன் வந்து பார்த்துருப்பான், பேசிட்டுருப்பான், இதுதான் நாடகம், ஒரே உரையாடலாக இருக்கும், இப்படி தான் நாடகத்தை பற்றி தெரிஞ்சிருந்தது. ஆனால் அந்த அதில் வந்து குறிப்பாக வந்து ஐஎன்எஸ்கோடைய நாடகம் வந்து அவுட்டு கெட்டிடாப்பி, அமேதி ஆர் அவுட்டு கெட்டிடாப்பிங்கிற ஒரு நாடகம். அந்த நாடகத்துடைய ஸ்கிரிப்டும் அப்போ எனக்கு கிடச்சிது. அந்த நாடகத்துடைய ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப பயங்கரமாக பாதிச்சு, ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. நிறைய விஷயம் சொல்லுவோம், என்ன அப்சராக ட்ராமா பண்ணுறாங்க, என்ன ட்ராமா பண்ணுறாங்க, அந்த ட்ராமாவுக்கு பேரே அப்சர் ட்ராமா தான். அது யார் என்ன அப்சராக ட்ராமா பண்ணுறாங்க யாரும் கேட்க முடியாது, ஏன்னா ட்ராமா அப்சர் ட்ராமா. மற்ற நாடகங்கள்லாம் அப்சராக இருக்கிறப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய அப்சரிட்டி எடுத்து சொல்கிற ட்ராமா இது, அதனால அப்சர் ட்ராமா. நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அபத்தங்களை சொல்லும் நாடகம் அது அப்படி தான் இருக்கும். அப்போ ரொம்ப விசித்திரமாக நடக்கும், நம்ம எதிர்பார்த்தாலும் நடக்கும், புதுமையாக நடக்கும். திடீர்னு மேலே பறப்பாங்க, கீழே வருவாங்க, ஒரு பிணம் அப்படியே வளரும், வீட்டுக்குள்ளே பிணத்தை வந்து ஒரு ஹெட்பாடியை வந்து காப்பாற்றி வச்சுருப்பாங்க, ஒரு கணவன் மனைவியும் திடீர்னு வளர ஆரம்பிக்கும். அது வளர்ந்து வந்து கதவெல்லாம் பேர்த்து வெளியே வரும், அப்புறம் ஜன்னல் வழியாக வெளியே வரும், அப்புறம் ஊர் ஃபுல்லாக பரவும். அந்த அதை எப்படி டிஸ்போஸ் பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியாது. கடைசியில் கணவன் மட்டும் டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு பல முயற்சிகள் பண்ணி கடைசியில் கொண்டு போகிறப்போ அவனே அந்த நிற்பாடு சுற்றிக்கும், சுற்றிட்டு அதோட மேலே போக ஆரம்பிப்பான், மேலே முதக்க ஆரம்பிப்பான், இப்போ பின்னாடி மறைவி வருவான். இந்த மாதிரிலாம் நாடகங்கள் வரும். அது வந்து எனக்கு பார்த்தோன்னே அது ஏதோ வித விதமான வாட் இஸ் த டெட் பாடி, நம்ம வீட்டுக்குள்ளேயே டெட் பாடியை ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கோம், அது வளர்ந்துகிட்டே இருக்கு, அது வீடு முழுக்க வியாபிக்கிறது, ஊர் ஃபுல்லாக வியாபிக்கிறது, எல்லா இடத்துலையும் வியாபிக்கிறது, கடைசி நம்மளே அதை சுற்றிக்கிறது, நாமளும் அதோடு சேர்ந்து மேலே போகிறோம். ஸோ இப்படி ஒரு நாடகத்தை வைக்கிறப்போ அது வந்து ஐனஸ்கோ அதுக்கு என்ன என்ன எண்ணங்கள் எழுதினாங்க, அப்போ அது வந்து நம்முடைய கல்ச்சரல் வேக்குவமா, நம்முடைய கலாச்சார வறட்சியால் நாம் வந்து பாதுகாத்திருக்கிற மதிப்பீடுகளாக, நம்ம எந்தெந்த மதிப்பாடுகள்லாம் உயிரோடு இருக்கிறதுன்னு நினைக்கிறோம் அந்த மதிப்பீடுகளை தான் அங்கே நிர்பாணியாக இருக்கா. இப்போ அதுவே நம்மளே சுற்றிக்குது அப்படின்னா என்ன இருக்கும், நாமளும் அதோடு சேர்ந்து மேலே போகிறோமே, இப்படி பலவிதமான கேள்விகளை கேட்க வைக்கக்கூடிய ஒரு பிரமிப்பு விட்டக்கூடிய நாடகம். இதில் என்ன வேடிக்கைன்னா ஐனஸ்கோவுக்கு பிரேக்கே பிடிக்காது. ஐனஸ்கோ நமக்கு பிரேக்கே பிடிக்கும், ஐனஸ்கோவை பிடிக்கும், ஆனால் ஐனஸ்கோவுக்கு பிரேக்கே பிடிக்காது. பிரேக்கே வந்து ரியலிஸ்டிக்காக நாடகம் எழுதக்கூடியவர், எபிக் தியேட்டர் பண்ணக்கூடியவர், ஆனால் ஐனஸ்கோவுக்கு ரியலிசம் மேலே நம்பிக்கை, ரியலிசம் வேண்டாம். ஏன்னா ரியலிசத்துக்கு ஒரு லிமிட் இருக்குது, ரியலிசத்து மூலமாக ஒரு எல்லையை வகுத்துருக்கோம். அப்போ ஐ வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் த மோஸ்ட் அன்ரியலிஸ்டிக் ட்ரூத் விச் இஸ் நாட் பாசிபிள் இன் த ரியலிஸ்டிக் வேர்ல்ட்,
நாடகத்துடைய சாத்தியப்பாடாக இருக்கும் அப்படின்னு ஒரு புதிய கான்செப்டை கொண்டு வந்தார் ஐரோஸ்கோப். ஆனால் ஐரோஸ்கோப்க்கு பெக்கெட் பிடிச்சிருந்தது, ஆனால் ஐரோஸ்கோவால் பிரெட்டை ஏற்றுக்க முடியல. ஆனால் நமக்கு பிரெட்டும் தேவை, நமக்கு பிரெட்டும் தேவை, ஐரோஸ்கோவும் தேவை. முழுக்க முழுக்க அப்ஸ்ட்ராக்டாக ஒரு நாடகங்களை தொடர்ந்து எழுதி கொண்டு போகிறது எனக்கு ஈடுபாடு கிடையாது. ஒரு அப்ஸ்ட்ராக்ட் நாடகங்கள் வந்து ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. என்ன பிரச்சனைகள் அப்படின்னா, நம்ம என்ன சொல்லணுமோ அதுக்கு நேர்மாறாக புரிந்து கொள்ளப்படக்கூடிய அபாயங்கள் கூட அந்த அப்ஸ்ட்ராக்ட் தியேட்டரில் இருக்குது. நம்ம எதுக்காக ஒரு நாடகத்தை சொல்கிறோமோ அந்த செய்தி கரெக்டாக போய் சேர்றதா, வெயிட்டிங் ஃபார் கோடோ வந்து பெக்கெட் செய்கிறப்போ அது நிறைய பேர் கோடோன்னா காட்னு தான் புரிஞ்சுக்காங்க. ஆனால் ஒரு பேட்டியில் வந்து பெக்கெட் சொன்னால் நான் காடையே மீன் பண்ணல எடுத்தேன். ஸோ கேட்டால் ரொம்ப அதிர்ச்சியாக போச்சு. இல்லை இல்லை, நீங்கள் காடு தான் மீன் பண்ணியிருக்கணும், இதை எப்படி சொல்கிறீங்க, நாங்கள் அப்படி தான் நம்பிடுது. இல்லை, நான் காடே மீன் பண்ணல, அப்போ எதை மீன் பண்ணுங்க? ஸோ இந்த மாதிரி அப்ஸ்ட்ராக்ட் தியேட்டரில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னா, சில சமயங்களில் நம்ம எதை சொல்ல வரோமோ அது வந்து ஆடியன்ஸுக்கு போய் சேர முடியாமல் போகக்கூடிய அபாயங்களும் ஏற்படும் சாத்தியக்கூறு உண்டு. அதனால் எப்பவுமே அப்ஸ்ட்ராக்ட் தியேட்டர் தான் எழுதணும், எப்பவுமே அப்சர்வ் தேட்டராக எழுதணும், வேறு வெரைட்டிஸே நம்ம ட்ரை பண்ணக்கூடாது, ரியலிசத்துக்கே நம்ம எழுதாக இருக்கணும் அப்படிங்கிற கொள்கையான நம்பிக்கை இல்லை. அதாவது இந்த இந்த எஸ்எம்இ நாடகங்கள் தொகுப்பில் இருக்கக்கூடிய ஐந்து நாடகங்களும் ஐந்து வித வகைகள், சுயதர்மம் முழுக்க முழுக்க உரையாடல் பணி மரபு ரீதியாக எழுதப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து மூடிய அறை ஐரோஸ்கோவோட பாதிப்பில் எழுதப்பட்ட ஒரு அப்ஸ்ட்ராக்ட் தியேட்டர், எப்போ வருவாரோ வெயிட்டிங் ஃபார் போடக்கூடிய தாக்கத்தில் எழுதப்பட்டது. ஆனால் அதனுடைய டைமென்ஷன் வேறு, என்னுடைய டைமென்ஷன் வேறு, வெயிட்டிங் ஃபார் போடவில் நடக்கிற சம்பவங்களுக்கும் இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அதை பற்றி ஒரு சுவாரஸ்யமான சில விஷயங்கள் இருக்கிறது, அதை அப்புறம் சொல்கிறேன். ஆபுத்திரன்றது பிரெட்டுடைய பாதிப்பு மேலே ஏற்படுது, எபிக் தியேட்டர். முழுக்க முழுக்க ஒரு ஒரு புராண காலத்தில் இதிகாச காலத்தில் நடந்த ஒரு சின்ன கதையை மையமாக வச்சு ஒரு காண்டம்பரரி பொலிட்டிக்கல் டோன்ஸ் எல்லாம் வர மாதிரி எழுதப்பட்ட நாடகம். அந்த கிரீஷ்கர்னுடைய பாதிப்புகளாக இருந்தது. அது முழுக்க முழுக்க ரியலிஸ்டிக்காக இருக்கும், அது வந்து அப்ஸ்ட்ராக்ட் எலிமெண்ட்ஸ்லாம் எதுவுமே நான் ட்ரை பண்ணல. அதனால் வந்து மனிதர்களை எழுதி ஸ்டைலைஸ்டு பிளே, மனிதர்களுக்கு நேரடியாக சொல்லப்பட்டது. அது வந்து நடன அபிநயங்கள்லாம் வச்சு ஒரு ஸ்டைலைஸ்டு ஸ்ட்ரக்சரில் எழுதப்பட்ட நாடகம் மனிதர்கள் இருக்குது. அதனால் ஐந்து நாடகங்களும் ஐந்து வித வகை மாதிரிகளில் இருக்கக்கூடிய நாடகங்கள். ஸோ ஐ ஆம் ஃபார் வெரைட்டிஸ். இப்போ இவ்வளோ இப்போ ஐரோஸ் கூட இப்படிதான் எழுதுவார் அப்படின்னு முதல் எடுத்துருக்காங்க. பெக்கெட்னா இப்படிதான் எழுதுவார், பெட்னா இப்படிதான் எழுதுவார். ஆனால் அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பிராண்ட் பண்ணப்படி இப்படி இவரால் இப்படிதான் இருக்கும், இவரால் இந்த மாதிரி தான் எழுத முடியும், இதுதான் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிராண்டிங்கில் எனக்கு வந்து ஒரு ஈடுபாடு இல்லை. அதனால தான் அந்த மாதிரி வெவ்வேறு வகைகள் எங்களிடத்துலேருந்து வெளிவந்துருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி தான் வந்து அந்த மூடியறை நாடகம் முதல்ல எழுதப்பட்டது, ஐரோஸ்கோட பாதிப்பில் எழுதப்பட்டது. மூடியறை நாடகத்தை எழுதிட்டு அப்போ தான் வந்து நாடகங்கள் பிரசுரமானதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. பத்திரிகைகள் வந்து அதுவும் கிட்டத்தட்ட 30-40 மூடியறை பிரிண்டிலே அவ்வளோ பெரிய நீளமான நாடகங்கள்லாம் எந்த இலக்கிய பத்திரிகைகளும் போட்டால் அப்படிலாம் நிறைய இலக்கிய பத்திரிகைகள் சின்ன குட்டியாக தான் வரும். சினிமா பாட்டு புஸ்தகமாக தான் அதுக்கு நிறைய இலக்கிய பத்திரிகைகள், சிவனுக்கு ஒரு பத்திரிகை வந்து சிவனா மொத்தமே 10 தான் போடுவாங்க. அதுக்கு பல காரணங்கள், ஃபைனான்சியல் ப்ராப்ளம், நிறைய ப்ராப்ளம் இருந்திருக்கலாம். அதனால் அதை பிரசுரம் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இப்போ எனக்கு இல்லை, அந்த டெக்ஸ்ட்டை வந்து பிரசுரம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஆனால் அது நடத்தப்படணும் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப நான் ரொம்ப குறியாக இருந்தேன். எப்படியா நான் ஏற்கனவே நானே வந்து நான் பாலசங்க தலைமையில் பண்ணி நான் அனுபவம் இருக்கு. அதனால் இந்த புது வித்தியாசமான நாடகத்தை யார் சென்னையில் பண்ணாங்கன்னா அப்போது பரீட்சா தான் பரிசோதனை நாடகங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. மன்னாரில் இருக்கிறப்போ எனக்கு தெரிந்த ஒரு நாடகக்குள்ளே பரீட்சா தான், தனியாக பரீட்சா அப்படின்லாம் எழுதுவாங்க. ஸோ சென்னை வந்தோடனே முதல் முதல்ல நான் போய் பார்த்த ஒரு தியேட்டர் டைரக்டர்னு பார்த்தா ஞானி தான், நான் ரவிச்சந்திரன் தான் முதல் முதல்ல ஞானியை தேடி போய் பார்த்தோம் பரீட்சாவை. அப்போ தான் அந்த நாடகங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவர்தான் மூடியலை நாடகம் முதல்ல கொடுத்தேன். ரொம்ப பிடிச்சிருந்தது, நான் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நேரம் அதை பற்றிலாம் டிஸ்கஷன்லாம் நடந்தது. ஆனால் பல காரணங்களால் நான் நடைமுறை சிக்கல்கள் எத்தனையோ பிரச்சனைகள் ஒரு நாடகம் குழுவுக்கு எத்தனையோ நடைமுறை சிக்கல்கள் கொடுத்துருக்கலாம். அதனால் பல வருஷங்கள் அந்த நாடகம் வந்து ஸ்டேஜை பண்ண முடியாத நிலைமை இருந்தது. அதுக்கு முன்னாடி நான் அந்த நாடகத்தை வந்து என்னுடைய பள்ளிக்கூடத்தில் வந்து குழந்தைகளை வச்சு நான் போட்டேன். 1981 இதே மூடியதை நாடகத்தை குழந்தைகளை வச்சு போட்டேன்.
அதுக்கு ரங்கராஜன் பாரவி எல்லாரும் வந்து நாங்கள் நடிச்சதில் வந்திருக்கோம். அதுவுமே பெரிய சந்தோஷம். ஸ்கூலில் போகணுன்னா முதல்ல நான் செஞ்ச வேலை யாருமே பண்ணாத வேலை. எல்லோரும் போனோட டீச்சராக போனால் நான் நாடகம் போட்டேன். குழந்தைகள்லாம் வந்து எல்லாம் 8ஆம் கிளாஸ், 9ஆம் கிளாஸு அந்த மூலிகையில் வந்து ஒரு கேரக்டர் நடித்த பொண்ணு இப்போ ஃபேஸ்புக் மூலமாக என்னை காண்டாக்ட் பண்ணி ஃப்ரெண்டாக இருக்கா. அமெரிக்காவில் இருந்தா பேருக்காருனாலும் மறக்கவே முடியாது சார். அந்த மூலிகை நாடகத்தை இருந்தது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு மாதம் அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்தோம். எல்லாரும் ஆஃப்லைன் எப்படா வெக்கேஷன் போதும் ஊருக்கு போவாங்கன்னு காத்துட்டு இருப்பாங்க. இது என்எஸ்என் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் தான் சார் நடந்தது, அதே ஸ்கூல் தான் நடந்தது. ஓப்பன் இயரில் இப்போ லலிதா மேலே வந்து ரொம்ப இதுக்கெல்லாம் ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுத்தாங்க. அதுக்காக தனியாக ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி போட்டு ஒரு சின்ன பரணை மாதிரி கட்டி அதில் ஒரு ரூம் மாதிரி பண்ணி அவர் ஒரு கூட்டெல்லாம் வச்சு ஒரு ஏணி வச்சு அதில் மேரியன் கூட்டை உடச்சி ரூமை தரம் தோத்தவரோம். இதெல்லாம் வந்து ஓப்பன் இயரில் நாங்கள் பண்ணோம். டிம்மர் இதுக்காக வரவழைச்சோம். அதெல்லாம் செலவெல்லாம் பண்ணாங்க. ஒரு தெருக்கூத்து பாணியில் ஒரு சர்க்குலர் தேட்டர் மாதிரி நடந்தது. ஒரு பள்ளிக்கூட ஆண்டு விழாவில் அந்த மாதிரி ஒரு நாடகம் வந்து இந்த ஏரியா ரெண்டு மாதிரி இதுவரைக்கும் சதவீதம் தான். சுப வீரபாண்டியன் தான் அதுக்கு வந்து ஜட்ஜாக வந்திருந்தார். இவர் சர்ப்ரைஸ்டு. ஏன்னா ஒரு பள்ளிக்கூட ஏதாவது சும்மா தான் விளையாட்டணும் ஏதாவது போடாமல் பார்த்தா இந்த மாதிரி ஒரு நாடகம் நான் பார்த்ததே இல்லையா அப்படின்னு இருந்தார். அதுதான் முடியிற முதல்ல அந்த நாடகம் போட்டோம். அதுக்கப்புறம் அந்த நாடகத்தை கிட்டத்தட்ட 10 வருஷங்களுக்கு பிறகு திடீர்னு ஒரு நாள் ஞானிட்டே ஒரு போஸ்ட் கார்டு வந்தது. உங்கள் மூடியறை நாடகத்தினால ஒரு பிளே ரீடிங் அப்படிங்கிற ஒரு பாணியில் மியூசியம் திட்டம் அறிமுகப்பட்டு போகிறோம். அதனால் இன்றைக்கி மறந்துட்டேன். அந்த நாளையே மறந்துட்டேன். ரெண்டு நடுவர் வேடிக்கைன்னா ஒன்று அந்த ஸ்கிரிப்டை வந்து பழைய பேப்பர் கிடையாது போட்டேன். இங்கே போயிட்டு மறந்து போய் அப்புறம் பார்த்தா மறந்து ஐயோ ஸ்கிரிப்டாச்சு இது திரும்ப ஒரு பாய் வந்து ரொம்ப நல்ல மனுஷன் வயசானவர். அவர் வந்து நான் கொண்டு வரேன் சார், இங்கே தான் பக்கத்தில் கொண்டு கொடுத்துட்டு திரும்பி அது பண்ணில் கொண்டு கொடுத்தேன். இல்லை அந்த டெக்ஸ்டே போயிருந்துருக்கு எனக்கு. இல்லை அந்த நாளில் ப்ரிசர்வேஷன்லாம் வந்து கிடையாது, கம்ப்யூட்டர் அதெல்லாம் இல்லாததுக்காக. அப்புறம் யாரிட்டே இருந்த உடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்தா திடீர்னு வந்து இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் வெறும் பிளேயர் ரீடிங் சொன்னார்ன்னு சொல்லிட்டு மியூசியம் இல்லை 1991 1992 நினைக்கிறேன். அப்போது அசோமித்ரன் சார் அதுக்கு வந்திருந்தேன், அந்த மீட்டிங் வந்திருந்தார். அப்போ தான் பிளேயர் ரீடிங்கிற பாணியில் அந்த நாடகத்தை ஒரு ஒருத்தரும் ஒரு கேரக்டர் மாதிரி வந்து வாசிப்பாங்க. நாடகம் மாதிரி நடிக்க மாட்டாங்க, அந்த பாவனைகளோடு நடிப்பாங்க. அந்த பிளேயர் ரீடிங் நிறைய பண்ணியிருக்காங்க. பிரிட்டிஷ் கவுன்சிலில் கூட நிறைய இங்கிலீஷ் நாடகங்கள்லாம் பிளேயர் ரீடிங்கிற பாணியில் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து செலவு ரொம்ப கம்மி, கஷ்டம் கிடையாது. ரிஹர்சல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம், சும்மா வந்து பாவத்தோடு நடிச்சா கூட மனப்பாடம் பண்ண வேண்டாம். இதெல்லாம் சில சௌகரியங்கள்லாம் இருக்குது. அதனால் பிளே ரீடிங்கிற முறையில் அவங்க பண்ணியிருந்தார். அந்த பிளே ரீடிங் நடந்ததுக்கப்புறம் அந்த நாடகத்தால் ரொம்ப அந்த நாடகத்தால் பாதிக்கப்பட்டு யவனிகா வைத்தியநாதன் வந்து அந்த நாடகத்தை வந்து ஒரு ஃபுல் பர்ஃபார்மன்ஸாக பண்ணார். இதில் வந்து நாரத கான சபா மினி ஹாலில் 4 வாரங்கள் அந்த மூடியறை நாடகம் நடந்தது. அதுக்கு வந்து நாசர்லாம் வந்துருந்தாரு. ரொம்ப நாளைக்கு ஹாப்பியாக போட்டுட்டு இன்றைக்கி அந்த மூடியறை நாடகம் வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான அனுபவம் அது. அது வந்து ஐனஸ்கோவுடைய பாதிப்பில் எழுந்த நாடகம். இதில் என்ன ஒரு வேடிக்கை எனக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா 1978 தான் நான் மூடியறை நாடகம் எழுதுறேன். 1988 தூரதர்ஷனில் ஒரு ரஷ்யன் ஃபிலிம் ஒன்று ஒளிபரப்புறாங்க. அப்போலாம் தூரதர்ஷனில் லேட் நைட் ஃபிலிம் சொல்லிட்டு வைப்பாங்க, இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸ்லாம். அந்த ஸ்டாக்கர்னு ஒரு ஃபிலிம், ரஷ்யன் ஃபிலிம் அது. அந்த ஃபிலிமை பார்த்தா ரொம்ப எனக்கு ஆச்சரியப்படுது. கிட்டத்தட்ட அப்படியே மூடிய அறையுடைய தீம் அதில் இருந்தது. ஆனால் இது வேற காலம் அது வேற காலம். இதுலேயும் ஒரு மூடி அறை இருக்கும், ஒரு கூட இருக்கும், மேலே ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூம் எப்போவுமே பூட்டி இருக்கும். அந்த வீட்டில் இருக்கிறவங்களாம் அந்த ரூமுக்குள்ளே ஏதோ இருக்குது ஏதோ இருக்குன்னு நம்பி இருந்திருப்பாங்க. அப்படி அவர் வந்து நம்ம வைத்து கொண்டிருப்போம் ஒரு அப்பா, அவன் வயசான அப்பா ஒருத்தர் இருப்பார். அவர் வைத்து வைத்து அந்த ரூமை யாரும் திறக்கக்கூடாது, ஆனால் அதுக்குள்ளே ஏதோ இருக்குது இப்படியே சொல்லிட்டு இருப்பார். எல்லாருமே திறந்து பார்க்கணும் ஆசையாக இருக்கும். யாரையும் அப்பா அலோவ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அவன் அப்பா அவர் அலோவ் பண்ணதில்லை. அதனால் இவருக்கு அந்த ரூமுக்குள்ளே இருக்குங்கிற அந்த சந்தோஷம், அந்த கற்பனை, அது அவருக்கு சந்தோஷம். இவருக்குள்ள உள்ளூர சந்தேகம் ரூமுக்குள்ளே தான் இல்லாமல் இல்லாமல் இருந்தால் என்ன பண்ணுறது இல்லை. அவருடைய கனவுகளை வந்து சந்திச்சுக்கு தேராக இல்லை. மற்றவருடைய ரூமுக்குள்ளே போக அனுமதிக்கலை, தவறத்தை திறந்து பார்க்கல, இப்படியே போயிட்டு இருக்க ரூமை பற்றின கற்பனைகள்லாம் வளர்ந்துட்டே இருக்காங்க. திடீர்னு அவனோட பையன் வரான். பையன் வந்து கையில் ஒரு 7 சுற்றி எடுத்து வரான். நான் ரூமை திறந்து பார்க்க போகிறேன், வேலை ஏறப்படுறேன், என்ன எத்தனை நாளாக ரூம் இருக்குங்கிறேன், வேறு கூட்டி வச்சுருக்கேங்கிறேன், அது என்னதான் இருக்கு பார்ப்போதுன்ட்டு வரான். ஒரு கூட ஒரு 7 வந்துதுன்னு வரான். இதெல்லாம் ரொம்ப ட்ரமேட்டைஸ் பண்ணுறப்ப ரொம்ப அழகாக விஷுவல்ஸ் ரொம்ப அழகாக வந்துருந்தது நாடகத்தில்.
ஆனால் அவர் அலோ பண்ண மாட்டார். அப்பா அதெல்லாம் ரூமுக்குள்ளே ஏறக்கூடாது, எங்கள் அப்பா தரந்ததில்லை, எங்கள் தாத்தா தரந்ததில்லை, அவர் கொள்ளு தாத்தா தரந்ததில்லை, இனிமேதான் தரக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் மீறி அப்பாவும் மீறி அந்த பையன் மேலே போய் அந்த ரூமுக்குள்ளே போய் அந்த ரூம் பூட்டை உடைக்கிறான். அந்த பூப்பை உடைக்க உடைக்க கீழே இருக்கிறவங்களுடைய கற்பனைகள் அதிகமாகிறது. ஏதோ பெரிய பொக்கிஷத்து வெளியில் கொண்டு வரப்பா அப்படின்னு காத்துட்ருக்கான். அவன் காலத்தில் பார்த்தா நிறைய ஒற்றனையோட வெளியில் வரான். அந்த ரூமில் ஒன்றுமே இல்லைன்னொன்னே அவனுக்கு ஒரே பயங்கர கோபம் தருது. எல்லாரும் அவனை கீழே போட்டு தோசை மீது அடித்து துரத்து விட்டுறாங்க. பழையபடியே அப்பா வந்து நான் மேலே பார்க்குறேன், ரூம் பழையபடியே மூடிக்கிறது. இந்த மாதிரி இந்த நாடகம் முடிஞ்சுது. கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு டீம் வந்து ஸ்டாக்கர் தெரியுது. இந்த ஸ்டாக்கர் வந்து ஜோன் அப்படின்னு ஒரு இடம். அந்த ஜோன் இடத்துல ஒரு ரூம் ஒன்று இருக்கு. அந்த ரூம் எப்பவுமே பூட்டப்பட்டிருக்கும். அந்த ஜோனை போய் பார்க்கறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப நிறைய சிரமங்கள் கூட தான் நீங்கள் இந்த ஜோனுக்கே போகணும். அந்த ரூமுக்குள்ளே உள்ள யார் யார் வந்து ரூமுக்குள்ளே முதல் முதல்ல நுழையிறாங்களோ அவங்களுடைய ஆசைகளை தான் அந்த ரூம் நிறைவேற்றணும். என்னென்ன ஆசைகளோ அத்தனை ரூம் நிறைவேற்றணும். அப்போ அந்த ஜோனுக்குள்ள ரூமை திறந்து பார்க்கறதுக்காக ரெண்டு பேர் போகிறாங்க. ஒரு ப்ரொஃபஸர், ஒரு எழுத்தாளர், ஒரு வழிகாட்டியவனா ஸ்டார்டர். அவன் தான் வந்து அந்த ரூமை பற்றின ஆசைகளெல்லாம் காட்டி பிரமையெல்லாம் வளர்த்து அந்த ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு பெரிய ஃபிலிம், ரெண்டு மணி நேரம் ஃபிலிம், சரியலிஸ்டிக் ஃபிலிம் மாதிரி இருக்கும். போகிற வழிகளில் நிறைய பிரச்சனைகள் வரும், நிறைய சிக்கல்கள் வரும், எல்லாத்தையும் மீறி வந்து அந்த ரூம் வந்து போவாங்க. அதுக்குள்ளாத அந்த ரூம் வந்து ரூமுக்குள்ளே யார் போனாலும் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ என்ன ஆசை இருக்கோ அந்த ரூம் நிறைவேற்றிடும்னு ஸ்டாக்கர் சொல்லுவான். உடனே இந்த ப்ரொஃபஸர் முன்னாலே தெரியும் அந்த ரூம் வந்து போகிறவங்களுடைய ஆசையெல்லாம் நிறைவேற்றிடும். அதனால் ஒரு கையில் ஒரு வெடிகுண்டு எடுத்து வருவேன், அந்த ரூமை தகர்த்து உள்ளவங்க தான் இருப்பேன். ஏன்னா கெட்ட ஆசையோடு எவனா போய் அந்த ரூமுக்குள்ளே நுழைஞ்சி அவனுடைய ஆசை ரூம் பூத்து போயிட்டா இருந்தோம் உலகமே நாசம் ஆகிட்டு வந்துட்டு அந்த ரூமை வெடிகுண்டு வச்சு பேர் கொடுத்துட்டு ப்ரொஃபஸர் வருவார். கடைசியில் பார்த்தா சொல்லுவாங்க அந்த ஸ்டாக்கர், அப்படியெல்லாம் இல்லை, உங்களுக்கு வெளி ஆசைகளை வந்து அந்த ரூம் நிறைவேற்றாது, உங்களுக்கு உள்ள ஆசைகளை தான் அந்த ரூம் நிறைவேற்றும் அப்படின்னு மாற்றி மாடிஃபை பண்ணுவோம். உடனே ரெண்டு வருஷத்தை வெடிக்கு வெடி கொண்டு வச்சு தகர்த்துறதுங்கிறத அவர் வந்து அந்த ஆசையை விட்டுருவார். இப்படியே போவோம். கடைசியில் உங்களுடைய உங்களுடைய எதிர்பார்ப்பு அதிகமாகிட்டே போவோம். கடைசியில் பார்த்தா ரூமுக்குள்ளே யாருமே போக மாட்டாங்க, யாருமே ரூமுக்குள்ளே போகாமல் திரும்பி வந்துடுவாங்க. அந்த ஸ்டாக்கர் வந்து அவரை அந்த வழிபோக்கு வழிகாட்டி வந்து அந்த ப்ரொஃபஸரையும் அந்த எழுத்தாண்டு கூட்டிகிட்டு போகிறப்போ அந்த வழிகாட்டின ஒய்ஃப் சொல்லுவாள், அங்கெல்லாம் போகாதே, போகக்கூடிய இடமே இல்லை, அங்கே போனதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு அவரை வந்து பயமுறுத்தி தடுத்து நிறுத்துவாள். ஆனால் அவன் திரும்பி வருவோம், திரும்பி வந்துட்டு ரூமுக்குள்ளே போனோம், ரூமுக்குள்ளே போக முடியல, திரும்பி வந்துட்டோன்னுப்போ அந்த முதல் முதல்ல எந்த மனைவி வந்து போகக்கூடாதுன்னு தடுத்தாலோ அதே மனைவி இப்போ எனக்கு அந்த இடத்துக்கு போனோம்னு ஆசையாக இருக்குன்னு சொல்ல இந்த அந்த கதை முடிஞ்சிடும். இது கிட்டத்தட்ட மூடியறையுடைய ஒரு சாயல். ஆனால் இது ஆக்சுவலாக மூடியறையும் இந்த படத்து பேர் ஒன்றுமே தெரியாது. இது வேறு டைமென்ஷன், இது வேறு டைமென்ஷன். ஆனால் எதுக்காக சொல்கிறேன், இந்த மாதிரியான மனிதனுடைய கற்பனைகள் கனவுகள் சிதைக்கப்படுறத ஒரு மனிதன் விரும்புறதில்லை. அவனுக்கு ஒரு ஒரு பாதுகாப்பான ஒரு கனவு தேவைப்படுகிறது. கிட்டத்தட்ட இதே தான் எப்போ ஒரு வாரம்லையும் எப்போ ஒரு வாரங்களுக்கும் முடிவடைக்கும் ஒரு சிமிலாரிட்டி இருக்கு. வெயிட்டிங் ஃபார் கோடோ, வெயிட்டிங் ஃபார் கோடோவுடைய பாதிப்பு வந்து எப்போ ஒரு வாரம் எப்படி ஏற்படுறது அப்படின்னா, மதிய வெயிட்டிங் ஃபார் கோடோவை பற்றி நான் தெரிஞ்சது மாத்திய தேசியனுடைய அப்செட் ஏற்படும் மூலம்தான். இதில் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம்னா, வெயிட்டிங் ஃபார் கோடோவுடைய முழு டெக்ஸ்டையும் நம்ம படித்தது கிடையாது. அவருடைய வெயிட்டிங் ஃபார் கோடோ அப்படிங்கிற அங்கங்கே சில வசனங்கள், அங்கே அது வந்து கேரக்டரைசேஷன், அதை காட்சி அமைப்புகள், இதை பற்றியெல்லாம் வந்து அந்த மார்டினிஸ்டியுடைய கொட்டேஷன் மூலமாகவும் மற்ற அங்கங்கே அப்செட் தேட்டை பற்றி வரக்கூடிய குறிப்புகள் மூலமாகவும் தான் நான் தெரிஞ்சு வச்சுருந்தேன். அந்த தீம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. காத்திருத்தல் அப்படிங்கிற தீம் ரொம்ப பிடிச்சிருந்தது. யாரோ ஒருத்தருக்காக ரெண்டு பேர் காத்துட்ருக்காங்க, கடைசியில் அவர் வரதே இல்லை, மறுநாள் காத்துட்ருக்காங்க, அன்றைக்கும் வரதே இல்லை. ஆனால் ஒருத்தர் சொல்லிட்டு போகிறான், மெசஞ்சர், நாளைக்கு வருவார், நாளைக்கு வருவான்னு சொல்லிட்டு போகிறான். இதுதான் அந்த தீம். அந்த தீமை வச்சு சொந்தமாக நான் ஒரு நாடகம் டெவலப் பண்ணணும்னு நினச்சேன். அப்போது வெயிட்டிங் ஃபார் அப்படின்ற ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை நான் படிக்கவே இல்லை. அதுக்காக கிடைக்குமா நான் இப்போ தேடி பார்த்தோமோ அது கிடைக்கல. அப்போ நினச்சேன் சரி படிக்கவே வேண்டாம், அதை படிக்காமல் நாமளே சொந்தமாக ஒரு டெவலப் பண்ணுவோம்னு சொல்லிட்டு வெயிட்டிங் ஃபார் கூட உடைய ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை படிக்காமலேயே நான் எழுதுகிற நாடகம் எப்போ வருவோம். அதனால் இன்னொரு என்னென்னா, எப்போ உருவாகிறதும் எந்த வித பாதிப்பும் வெயிட்டிங் ஃபார் கோடோவுடைய ஸ்ட்ரக்சரல் பாதிப்பு எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு நான் நினைச்சேன். இப்போ வந்து அதனுடைய பிளாட் மட்டும்தான் நம்ம உபயோகப்படுத்துகிறோம், மற்றபடி அதுலேருந்தே கண்டென்சியோ இல்லை அதனுடைய ட்ரீட்மெண்ட்டோ நம்மளுடைய நாடகத்தை வரக்கூடாதுன்னு நினைச்சேன். அதனாலே நாடகத்தை படிக்கிறத நான் தவிர்த்தேன்.
திருநாள திருப்பாடு உதிர டெக்ஸ்ட்டை படித்தப்போ அதுக்கு இருக்கு நிறைய வேறுபாடுகள் இருந்தது. அது ரொம்ப சந்தோஷமாகவே இருந்தது. இதை வந்து என்ன பார்த்து அந்த விமர்சனத்திலே குறிப்பிட்டிருந்தேன். இட்ஸ் ஆல்டுகெதர் எ நியூ பிளே. அசைன்ல வந்து வேட்டிப்பாறை போடும் அப்படிங்கிறப்போ தமிழில் வந்து நிறைய பேர் அப்சர் ட்ராமா ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்சர் ட்ராமானாலே ரொம்ப பயமாக இருக்குது. எங்கள் தமிழில் எப்படி வருவோம், எங்கள் ஆடியன்ஸ் எப்படி ரிசீவ் பண்ணுவாங்களோ, ரொம்ப அழுக்கூட்ட தலைமாரி இருக்குமோ அப்படிலாம் பயந்துட்டே தான் நாங்கள் வந்து அந்த சோமங்களா நாடக விழாத பெண்ணேசன் போடுவோம் பார்க்க உட்காந்தோம். ஆனால் அதே சமயத்தில் நாடகத்தை பார்த்து ஒரு அழுக்கூட்டக்கூடிய நிமிஷம் கூட அந்த நாடகத்தில் இல்லை. அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்குது. அது கல்வி காட்டும் பள்ளி இன்றைக்கி இருக்கக்கூடிய மத அடிப்படைவாதியுடைய சண்டைகளை ரொம்ப அழகாக இந்த நாடகத்தில் கொண்டு வந்திருக்காரு. இதுக்கும் ஒரிஜினல் வெயிட்டிங் ஃபார்ம் போனவங்க எந்த சம்மந்தமும் இல்லை. பிளாட் மட்டும்தான் அதோடது. இட்ஸ் அல்டிமேட்டாக நியூ பிளேன்னு அதை பற்றி எழுதியிருந்தேன். ஸோ அந்த எப்போ ஒரு வாரம் நாடகம் ஒரு விதத்தில் ரொம்ப கடமைப்பட்டது வெளியரங்கராஜன் தான். வெளியரங்கராஜன் தான் அப்போ வந்து வெளி அப்படின்னு நாடகம் நாடகத்துக்காக ஒரு பத்திரிகை கொண்டு வந்திருந்தார். ஒரு நாடகம் எழுதினா அந்த நாடகத்தோட டெக்ஸ்ட் போடுறதுக்கு ஒரு பத்திரிகை இருக்குங்கிற நம்பிக்கையை ஒன்று கொண்டு வரும். இன்னும் சொல்லணும், நாடக வழி இருக்குங்கிற நம்பிக்கையாக தான் அந்த நாடகத்தையும் நான் பூர்த்தி பண்ணேன். பெரிய நீளமான நாடகம் ஒரு 40-45 இருக்கும். அந்த நாடகம் வந்து வெளியரங்கராஜனுடைய வழி இருந்தது எனக்கு ஒரு உந்து சக்தியாக இருந்தது. ஆனால் ஊழியர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் எதுவும் அதுக்கு ஏற்படல. ஊழியர்களால் முதல் முறையில் ஒரு நாடக குழுக்கிட்ட கொண்டு போய் கொடுத்து அவங்க போடுவாங்களா போட மாட்டாங்களான்னு எதிர்பார்த்த காலங்களாக இருந்தது போக, இந்த எப்போ பொறுத்த வரைக்கும் அந்த நாடகம் வெளிவந்து சில மாதங்களிலே டெல்லியில் வந்து பெண்ணேஸ்வரனுக்கு யதார்த்தா அப்படிங்கிற ஒரு குழு நடத்தக்கூடிய பெண்ணேஸ்வரன் வந்து அந்த நாடகத்தை போட்டு தான் செய்தி வந்தது. அதை பற்றி ரிவ்யூ வந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு. இந்த மாதிரி எந்த முயற்சியும் இல்லாமல் என்னுடைய எந்த எஃபெக்ட் இல்லாமல் ஒரு பத்திரிகையில் வந்த நாடகத்தை ஒரு குழு பார்த்துட்டு அவங்களா முன்வந்து உயர் சேர்த்து நாடகம் போடுறாங்கன்னா அதுதான் அந்த நாடகத்தை கிடைக்கக்கூடிய பெரிய வெற்றி அப்படின்னு நான் நினச்சேன். அதுக்கப்புறம் சோழமண்டல ஆர்டிஸ்ட் வில்லேஜில் வந்து பண்ணாங்க, சோமங்களா நாடக விழாவில் பண்ணாங்க. அதுக்கப்புறம் டெல்லி தமிழ் சங்கத்தில் 2004 பண்ணார். பிரணேஸ்வரன் வந்து அவர் போட்ட நாடகங்களே அதிகபட்சம் நடத்தப்பட்ட நாடகங்கள் வந்து நாடகம் வந்து எப்போ ஒரு வரும் அப்படின்னு ஒரு இதில் ஒரு ஒரு தடவை என்கிட்ட பேசுகிறப்போ ஒரு சொல்லியிருக்காரு. அதனால் எப்போ ஒரு வரும் ஏதோ ஒரு காரணத்தை நிறைய பேர் பாதிச்சிருக்கு. ஒருவேளை எப்போ ஒரு வரும் சில பேர் நான் எதிர்பார்க்காத நான் எந்த அர்த்தத்தில் எழுதினேனோ அந்த அர்த்தத்துக்கு ஆப்போசிட்டாக கொடுத்துட்டோமோ உண்டு, அந்த மாதிரி எடுத்தோமோ உண்டு. அது வந்து நம்முடைய பிரச்சனை இல்லை. ஒரு நாடகம் தேர்ந்தப்போ நாடகம் தேர்ந்தோட நம்முடைய வேலை முடிஞ்சு போகுது. அதுக்கப்புறம் வாசகத்தை எப்படி கொண்டு போகிறான், அதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது வாசகத்தை விட்டுடலாம், அந்த சுதந்திரத்தை கொடுத்துடலாம். ஸோ அந்த அளவுக்கு இந்த நாடகங்களில் ஒரு வீச்சு இருக்குது. இதே நாடகத்தை பல வருஷங்களுக்கு அப்புறம் 1991க்கு அப்புறம் 2015 போன வருஷம் பாத்திமராஜா மருவியை வந்து திருச்சி SRB பள்ளியில் வந்து குழந்தைகளை வச்சு பண்ணார். ஸோ நான் எழுதின நாடகங்கள் வந்து அதிகபட்சம் நடத்தப்பட்ட நாடகம் வந்து அதிகமாக எப்போ ஒரு வாரம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் ஆமுத்திரன் கதை பற்றி ஒரு சில வார்த்தைகள். அது வந்து முழுக்க முழுக்க எபி தியேட்டர் ஸ்டைலில் எழுதப்பட்டது. ரொம்ப ரியலிஸ்டிக்காக நடக்கும். ரொம்ப நாள் வந்து இந்த ஆபத்திரங்கிற கதாபாத்திரம் என்னை பாதித்த கதாபாத்திரம். கையில் அட்சய பாத்திரம் இருக்குது. எல்லாருக்கும் அட்சய பாத்திரத்துலேருந்து பொங்கக்கூடிய உணவு கொடுத்துட்டே இருக்கான். திடீர்னு வந்து யாருக்குமே பசி இல்லைங்கிறாங்க, யாருக்குமே கொடுக்க முடியல. உங்கள்கிட்ட ஒரு பொருள் இருக்குது, ஒரு வேல்யூபுளான ஒரு எதுக்கு ஒரு பொருளுக்கு பயங்கரமாக வேல்யூ கொடுக்குறீங்க. ஆனால் வேல்யூ கொடுக்குறப்ப அந்த வேல்யூ மற்றவங்க அங்கீகாரிக்க தயாராக கிடையாது, தயாராக இல்லை. யாருக்குமே பசி இல்லை. பசி இல்லாதவங்க மத்தியில் வந்து அட்சய பாத்திரத்தை என்ன பண்ண முடியும், ஓவின் கமன் கோஸ் சொல்லிட்டு ஷேக்ஸ்பியர் நாடகத்தில் வரும். ஓவின் சொல்லிட்டு ஒரு பெரிய கவிஞன், அவன் வந்து ராஜாவை மதிக்க மாட்டேங்கிறான். உடனே அவனுக்கு ராஜா வந்து அவங்க தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறான். ரொம்ப வித்தியாசமான தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறான். வேற ராஜா வந்து அவன் கழுவி ஏற்றுமா, நத்தூத்தில் போடுமா, இல்லை கழுத்தை வெட்டுமா. இவன் என்ன பண்ணுறான், இவன் பெரிய மகா கவிஞன், இவனுக்கு தண்டனை இவன் கவிதை எங்கே யாருமே இவனுடைய கவிதையை யாருமே ரசிக்காத எந்த இடம் இருக்கோ அங்கே போய் அதை லைஃப்லாம் அங்கே இருக்கிறத அவனுக்கு தண்டனை அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு காட்டு முன்னாடி இருக்கக்கூடிய ஏழை நாடு நடத்திருந்தான். ஸோ எழுத படிக்க தெரியாத காட்டு ஓவின் டமன் கோத்ஸ் கோத் அப்படிங்கிற ஒரு காட்டு முன்னாடிகள் வாழ்க்கக்கூடிய தீவில் போய் நீ போய் இருந்துட்டு அந்த ஓவிட நாடு நடத்திருந்தான். ஓவிடம் சொல்கிறான், எனக்கு பெசாலி கொண்டிருக்கலாமே ராஜா, இந்த மாதிரி ஒரு தண்டை கொடுக்கறதுக்கு நான் போய் கவிதை படிப்பேனா, கதை படிப்பேனா, இலக்கியம் படிப்பேனா. ஸோ குருடர்கள் மத்தியில் வந்து ஓவியனை நாடு நடத்துகிற மாதிரி
துண்டிய தீவுக்கு ஓவிய நாடுகளில் இருக்கும், அதனால ஒரு தண்டனை கொடுக்குறோம். அதே மாதிரி தான் ஆபத்தினருக்கு நடக்கிறது. ஆபத்தினருடைய அட்சய வாசனம் அங்கீகாரம் எழுந்து போனது. ஒரு சிலர் கையில் பார்த்தா வருணன் இந்திரன் வந்து மழை பொழிந்து ஊரெல்லாம் செழுமையாக்கி யாருக்குமே பசி இல்லாமல் அப்படிங்கிற மாதிரி கதை வரும். அது வந்து நான் சேரசோழ பாண்டியர்களாக மாற்றியிருந்தேன். ஏன்னா அன்றைக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தோட ஒரு தமிழாசிரியர் கேட்டார், என்ன சார் சேரசோழ பாண்டியன்னு தமிழ் வார்த்தையெல்லாம் சண்டை கொண்டு வைப்பாங்க சார், சார் எதைனாலும் யாராவது சண்டை பார்த்து யாராவது இருந்துதான் இருப்பாங்க. அதனால அதிகாரம் அன்றைக்கு இருக்கக்கூடிய அதிகார மையம் சேரர்களும் சோழர்களும் பாண்டியர்களும். ஸோ இதுங்களே காண்டம்பரரி பாலிடிக்ஸில் கொண்டு வந்து அந்த இந்திரனை வந்து சேரனாவும் சோழனாவும் பாண்டியனாவும் மாதிரி சத்துணவு திட்டத்தை வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இன்ட்ரடியூஸ் பண்ணி ஊரில் எல்லாருக்கும் கூப்பிட்டு வச்சு சாப்பாடு கொடுத்து கேளிக்கைகள்லாம் கொடுத்து அவங்களுக்கு வந்து யாருக்குமே வந்து சாப்பாடு வேணும்னு கேட்கக்கூடிய ஒரு சூழல்லாம் பண்ணிடுறாங்க. ஆபத்து ரெண்டு யாருமே சாப்பாடு அவங்க வரமாட்டேங்கிறாங்க. அதனால அட்சய பாத்திரத்துக்கு வேல்யூ இல்லாமல் போகுது. ஸோ எந்த பிரயோஜனம்லாம் அட்சய பாத்திரத்தை வச்சு என்ன பண்ணுறதுன்ட்டு கடைசியில் வடக்கிழந்து உயிர் துறக்கிறான் அப்படிங்கிறது அந்த கதை. அந்த வடக்கிழந்து உயிர் துறக்கிறப்போ அவங்க சொன்னால் என் கையிலே சாப்பாடு உள்ள ஒரு அட்சய பாத்திரம் இருக்கு, ஆனால் இந்த சாப்பாடு வாங்கிறது யாருமே இல்லை, அதனால் நான் சாப்பிடாமல் இறந்து போகிறேன்னு சொல்லிட்டு அவன் பட்டி இறந்து இறந்துக்கிறான். கையில் சாப்பாடு தரக்கூடிய ஒரு உணவு பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு தான் சாப்பிடாமல் உணவு இறந்து போவது என்பது ஒரு பெரிய ட்ரமெட்டிக் ஐரனி என்று அதுக்கு இந்திரா பார்த்தாருக்கு வந்து முன்னிலையில் எழுதியிருந்தார். ஸோ அங்கீகாரம் இல்லாமல் அலைகிறவர்கள் எல்லாருமே என்னை பற்றி ஆபத்தில் இருந்தான். அப்புறம் ஆபத்தில் பல வருஷங்கள் கிட்டத்தட்ட 20 வருஷங்கள் என் மனசில் வந்து பதிஞ்சிருந்த ஒரு தீம் அது. அந்த ஆபத்தினர் நிறைய எழுதுனேன். அதுவும் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ எழுதுவேன், சமயம் வந்து ஒரு சலிப்போடு எழுதாமல் விட்டுருவேன். அப்புறம் ஒருத்தர் ராமானுஜருடைய நாடகத்தை வந்து கேஎஸ் ராஜேந்திரன் வந்து மியூசியம் தியேட்டரில் போட்டிருந்தார். அப்போ அதை போய் பார்க்க போனப்போ அந்த மாதிரி இன்ஸ்பிரேஷன் வந்து ஆபத்திரன் கதையை எழுதி முடிப்போம்னு சொல்லிட்டு அப்போ அரங்கேசிங்கர் தான் அதுக்கு ஹெல்ப் பண்ணார் புத்தகத்தை கொண்டு வரதுக்கு. அது புஸ்தகமாக வெளியில் வந்து இப்போ 4 வருஷம் அதை பற்றி எந்த விதமான ஒரு பெரிய ரெஸ்பான்ஸுமே இல்லை. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் வந்து பார்த்திவராஜாங்கிற ஒரு கல்லூரி பேராசிரியர்லேருந்து ஒரு கடிதம் வந்தது. கோவை விஜயாபதியத்தில் அவருடைய ஆபத்துறையின் கதை நாடக புஸ்தகத்தை அவன் பார்த்தேன். அதை பார்த்து ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த நாடகம் நாங்கள் போடுறதா இருக்கோம், உங்கள் அனுமதி வேணும் அப்படியே எழுதியிருந்தார். அப்புறம் அந்த 3 மாலை பொழுதுகளில் திருப்பத்தூர் சேகரட் ஹாத் காலேஜில் ஆபத்துறையின் கதை நாடகம் நிகழ்த்தப்பட்டது. நான் ரவிச்சந்திரன்லாம் போயிருந்தோம். ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தேன். அவங்க என்ன ரிசோர்ஸ் இருக்கோ அந்த ரிசோர்ஸை வச்சு அவங்க என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணியிருந்தாங்க. என்ன நேஷனல் ஸ்கூல் ஆஃப் ட்ராமா மாதிரி ரிசோர்ஸஸ் இருந்தால் இங்கேயே நிறைய பண்ணலாம். நமக்கு வந்து அந்த மாதிரி ரிசோர்ஸ் இருக்கக்கூடியது ஃபைனான்சியலாக நமக்கு வந்து உதவிப்படக்கூடிய ஒரு சூழல் இங்கே இல்லாதனால தான் பெரிய நாடகங்களை வந்து ரொம்ப சிறப்பான முறையில் பண்ண முடியல அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த ஆபத்திரன் கதை வந்து அந்த மாதிரி ஒரு அரங்கேறின நாடகம், ரொம்ப அது ஒரு மறக்க முடியாத நாடகம். அந்த ஆபத்திரன் கதை நாடகத்தை படித்ததுக்கப்புறம் தான் அவர் எப்போ ஒரு வாரம் பார்த்திவராஜா மறுபடியும் எடுத்து பண்ணினார் அவர். ஸோ இந்த மாதிரி இதை என்னன்னா பொதுவாக நான் அவருடைய அனுபவத்தை என்ன சொல்கிறேன்னா முழுக்க முழுக்க இந்த நாடகங்கள் கவனிக்கப்படாமல் போகவில்லை அப்படிங்கிற சந்தோஷம் இருக்குது. அப்படியே காற்றுல அது கரைஞ்சு போகல. முடியாதே வந்து சில பர்ஃபார்மன்ஸ் பார்த்துது, எப்போதும் நிறைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்தது. ஆபத்திரன் காலையும் 2-3 பர்ஃபார்மன்ஸ் பார்த்தது. அங்கங்கே அதை போயிட்டு பேசப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய எஃபர்ட் இல்லாமே வந்த நாடகங்கள், என்னுடைய எஃபர்ட் இல்லாமே நிகழ்ந்த நிகழ்வுகள் இவங்கெல்லாம் நான் யாரையும் போய் பார்க்கல, அவங்களே போய் பார்த்தாங்க படித்தாங்க, இதுதான் இன்ஸ்பயர் ஆனாங்க, அந்த நாடகங்களை போட்டாங்க. அதுதான் உண்மையாக எனக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரம், அதுதான் உண்மையான விருது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி நிறைய பேசலாம். மணிமேகலையின் கட்டியில் வந்து அது மூடி அறைக்கு அப்புறம் என்எஸ்என் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல இருக்கிற போது மணிமேகலையின் கட்டியில் எழுதுறேன். அந்த மனிதர்களை பற்றி ஆரம்பத்தில் சும்மா ஒரு சின்ன ஒரு 2 பக்கத்துக்கு வந்து இந்த கான்செப்டை மட்டும் ஒரு எழுதி வச்சுருந்தேன், ஒரு புஸ்தகம் ஒரு நோட் புஸ்தகத்தை எழுதி வச்சுருந்தேன். இப்போ மன்னாரில் இருக்கிறப்போ நித்திய புஷ்பம் அப்படிங்கிற பேரில் அன்னன்னைக்கு என்னென்ன எண்ணங்கள் வருதோ அதான் 2 பக்கம் ஒரு நோட்டில் மேனஸ்கிரிப்டில் எழுதுவேன். அப்போ இருந்த நண்பர்களுக்கெல்லாம் அதை படித்து காய்ப்பேன். அங்கே இருக்கிற இலக்கிய நண்பர்கள்லாம் வருவாங்க, அவங்க படித்து காய்ப்பேன். அது மாதிரி ஒரு சின்ன தூக்கு ஒரு 10-15
சின்ன ஒரு கட்டுரை தொகுப்பு மாதிரி இருக்கும். டேட் வாரியாக 1976 இத்தனை தேதியெல்லாம் போட்டு எழுதி வச்சிருப்பேன். அன்றைக்கி என்ன அந்த இன்னைக்கு ஃபேஸ்புக்கில் போடுறோம் இல்லையா, நீ ஃபேஸ்புக்கில் தான் நம்ம டாபிக் பாதிச்சா அதை பற்றி எழுதுவோம். அன்றைக்கி அந்த அன்றைக்கி என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதை பாதிச்சுன்னா அதை பற்றி ஒரு நோட்டில் எழுதுறது, அது அந்த இருக்கிற நண்பர்களுக்கு படிச்சுக்காங்க. அப்படி எழுதுறது தான் மணிமேகலையும் கிடையாது. அந்த மாதிரி ஒன்றும் ரெண்டு பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு கட்டுரை மாதிரி மணிமேகலை, திரௌபதி, கண்ணகி இந்த மூன்று பேரும் சந்திக்கிற மாதிரி ஒரு கற்பனை பண்ணி எழுதியிருந்தேன். அதை நான் டெவலப் பண்ணி 1983 நாடகமாக எழுதி நானே டைரக்ட் பண்ணி எங்கள் ஸ்கூல் அனிவர்சரியில் அதை நான் குழந்தைகளை வச்சு நடத்தினேன். அந்த மாதிரி ஒரு நாடகத்தை அனிவர்சரியில் எந்த ஸ்கூல் ஆண்டுள்ளாலும் யாரும் பார்த்துக்க மாட்டாங்க, ரொம்ப ஆடியன்ஸாக ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நாடகத்துடைய கான்செப்ட் கொஞ்சம் நிறைய பேரை தொந்தரவு பண்ணக்கூடிய கான்செப்ட் தான் இருந்தாலும் ஒரு ஆண்டு விழால ஆடியன்ஸ் அதை ரிசீவ் பண்ணாங்க, ரொம்ப பாசிட்டிவாக ரிசீவ் பண்ணாங்க. இன்னைக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற கல்ச்சுரல் ட்ரெண்ட் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஒரு வித்தியாசமான விஷயம் சொன்னாலே எவ்வளோ வந்து பொடி பிடிக்கிறான், எவ்வளோ வந்து கல்லை விட்டு எழுதிறான், அதை பற்றி பிரச்சனை வருது. ஆனால் அன்னைக்கு வந்து ரெண்டு லெஜெண்டரி கேரக்டர் திரௌபதி, கண்ணகி இதை வந்து கேள்விக்கு உள்ளாக்கப்படுகிறார் அந்த மணிமேகலையின் கண்ணீரில். ஸோ மணிமேகலை எப்படி நம்ம புறக்கணித்தோம், ஒரு சாதாரண மனிதன் பசியினாலையும் துக்கத்தினாலையும் தனக்காக ஒரு ரட்சகர் வருவாரான்னு காத்துக்கக்கூடிய மனிதனுக்கு திரௌபதியோ அல்லது கண்ணகியோ எந்த விதத்திலும் ஒரு ஆதர்ச உருவங்களாக அவனுக்கு தெரியல. அவனை வந்து அவன் ரிஜெக்ட் பண்ணுறான். கண்ணகி வந்து தன்னுடைய புருஷன் செத்து போயிட்டான் அப்படிங்கிறதுக்காக மதுரை ஏற்றா. அதே மாதிரி திரௌபதி தன்னுடைய கூந்தலை முடிய முடியலைன்றதே ஒரு யுத்தத்தை போடுவாங்க. ரெண்டு பேரும் எனக்கு ஆதர்சமான அவசியம் இல்லை, உங்களுடைய பர்சனல் செல்ஃபிஷ் மோட்டிவ்க்காக தான் நீங்கள் எல்லாம் பண்ணீங்க. இது எந்த விதமான சுயநலம் இல்லாமல் சமூகத்துக்காக தன்னை பிடிச்ச மணிமேகல் தான். ஆனால் திரௌபதியையும் மணிமேகல் திரௌபதியையும் கண்ணகியும் கொண்டாடிய நாம் மணிமேகலையே கொண்டாடியவே இல்லை, மணிமேகலை அந்த அளவுக்கு பேசவே படலை அப்படிங்கிறது தான் அந்த மணிமேகலையின் கண்ணீருடைய கதை. கடைசியில் மணிமேகல் வந்து கண்ணிலேருந்து தண்ணி விட்டா அழறான், அதை யாருமே கண்டுக்கல, எல்லோரும் தூக்கி போட்டீங்கன்னு சொல்லிட்டு. அப்போது இதுதான் அந்த நாடகத்துடைய கதை. அது ரொம்ப ஒரு ஸ்டைலைஸ்ட் பிள்ளை, அந்த பரதநாட்டிய மூமெண்ட்ஸ்லாம் வரும், கொஞ்சம் அலங்காரமான வசனங்கள்லாம் வரும், கவிதை ரீதியான வசனங்கள். அது டெலிபரேட்டாக வந்து ஸ்டைலைஸ்டாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த நாடகத்தை எழுதினேன். அது ரொம்ப நிறைய குறிப்பாக அந்த ஆண்டு விழாவில் வந்து ஆடியன்ஸ் வந்து ரொம்ப மகிழ்ச்சியோடு எதிர்கொண்டாங்க. யாருமே வந்து பரவாயில்ல ரொம்ப வித்தியாசமாக பார்த்துருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்களே தவிர, அவங்களுடைய வணக்கத்துக்குரிய திரௌபதியையும் கண்ணகியும் நம்ம கேள்வி கட்டோமே அப்படியெல்லாம் யாருமே அதை வந்து ஒரு பெருசாக எடுக்கலை. ஆனால் என்ன காரணமும் தெரியல அந்த நாடகங்கள் அதிகமாக நடத்தப்படலை. அப்புறம் ஏஜிஎஸ் ஆஃபீஸில் அந்த நாடகத்தை பண்ணதான் ஒரு ரவிச்சந்திரன் சொன்னார், பெருந்தேவி டைரக்ஷனில் அந்த நாடகம் நடந்தது. அதுக்காக 20 நிமிஷம் ஸ்கிரிப்ட் மாதிரி அந்த நாடகம் முடிஞ்சிடும். அது ஒரு காரணமாக்கலாம், ஒரு 20 நிமிஷத்துக்காக ஒரு நாடகத்தை வந்து யாரும் ஒரு நேரம் ரூபாய் எடுத்து பண்ண மாட்டாங்க. ஒரு 4-5 ஸ்கிரிப்ட் சேர்ந்து பண்ணுறப்போனால் அந்த நாடகங்களை பண்ணலாம். ஸோ அது வந்து மணிமேகலையின் கண்ணீரும் ஒரு குறிப்பிடத்துக்கு நாடகம். அது வந்து கடையாடி வெள்ளி விழா மதரில் அந்த நாடகம் வந்தது. அது மல்லிகண்ணன் அந்த நாடகத்தை ரொம்ப புகழ்ந்து எழுதியிருந்தேன். அந்த கடிதத்தில் வந்து ரொம்ப திரௌபதியையும் கண்ணகியும் ஒரு புது ஆங்கிளில் இது இந்த நாடகம் முன்வைக்கிறதுன்னு ரொம்ப அதை புகழ்ந்து எழுதியிருந்தேன். அதனால் அந்த மணிமேகலையின் கண்ணீருங்கிற நாடகம் வந்து ஒரு நேரத்தில் மரபை கேள்விக்குள்ளாக்குற நாடகம். திரௌபதி கண்ணகியக்கூடிய கேரக்டரைசேஷனை பரம்பரையாக மரபு ரீதியாக அவர்கள் மீது அழித்து விட்ட பிம்பத்தை உடைக்கிற நாடகம் தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த வகையில் இந்த நாடகங்கள் இந்த 5 நாடகங்களும் வெவ்வேறு விதமான வகை மாதிரிகளை முன்வைக்கிற நாடகங்கள், ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு வகை சார்ந்தவை. இதை வந்து நானே இந்த எழுதுகிற எழுத்தாளர் நானே இந்த நாடகங்களை பற்றி சொல்கிறத விட இந்த நாடகத்துடைய வாசகர்கள் இதை பற்றி சொன்னால் நல்லா இருக்கும். அவர்களை அவர்களை எப்படி பாதிக்கிறது, அவரை எப்படி தாக்கிட்டு அவரை எப்படி புரிஞ்சிருந்துட்டாங்க, அவருடைய அனுபவங்கள் என்னங்கிற மாதிரி வந்தால் இதற்கு இன்னும் அர்த்தங்கள் அதிகமாக இருக்கும். இதுக்கப்புறம் ஏன் ஒரு நாடகங்கள் எழுத முடியாமல் போகிறோம் அப்படிங்கிறது ஒரு நியாயமான கேள்வி. ஏற்கனவே ரங்கராஜன் சொல்லிட்டார், நாடகங்களுக்கான சூழல்
நீங்க இல்ல ஒரு கதை எழுதலாம், சிறுகதை எழுதலாம், கவிதை எழுதலாம், நாவல் எழுதலாம், ஆனா நாடகம் அது நடத்தப்படணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நாடகம் நடத்தப்படணும், நாடகம் நடத்தப்படுவதற்கான சூழல் அன்றைக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இன்றைக்கு இருக்கு. ஒரு 30 வருஷங்களுக்கு முன்னால் இருந்த நிலைமை தான் இன்றைக்கு இருக்கு. இன்னும் 30 வருஷங்களுக்கு முன்னால் இந்த மாதிரி அளவுக்கு இந்த சிறு கூட்டங்கள் கூட சாத்தியமாக இருக்குமா? அப்போ தொழில்நுட்பம் எப்படி, தொழில்நுட்பம் எப்படி இருக்கும்? தமிழ் தெரிந்த மாணவர்களும் இருப்பாங்களா? இப்போவே நிறைய குழந்தைகளுக்கு தமிழ் தெரியல, எல்லாம் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தமிழ் தெரிந்தவர்களும் குறைய ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி வித்தியாசமான பரிசோதனை முயற்சிகளுக்கான அங்கீகாரங்கள், அதுக்கு வரக்கூடிய ஆடியன்ஸு, இதுவும் கிட்டத்தட்ட பெரிய அளவில் மாற்றம் ஏற்படாத ஒரு அதே அந்த அதைரியம் தரக்கூடிய சூழல் தான் இன்றைக்கும் தமிழில் நிறைந்துட்டுருக்கு. இது மாறுறப்போ நம்ம இன்னும் நிறைய புதிய கலை வடிவங்கள் வரலாம், இதையெல்லாம் மீறி வரணும். இதெல்லாம் மீறி இப்படி தான் இருக்கும், எந்த காலத்தில் வேணால் நடந்து போட்டோம் அப்படின்னு மீறி நம்ம ஒரு உத்வேகத்தோடு உட்காந்து எழுதினா சில படைப்புகள் வெளிவரக்கூடும் நினைக்கிறேன். ஸோ நாடகங்கள் வந்து மறுபடியும் திரும்ப சொல்கிறதா இருந்தால் படிக்கப்படுவதற்காக மட்டுமே நாடகங்கள் எழுதப்படுவதில்லை, அது நடிக்கப்படுவதற்காக, நிகழ்த்தப்படுவதற்காகத்தான் நாடகம். நாடகம்னாலே அதான் அர்த்தம், அது அதை மனத்தில் கொண்டு. ஆனால் நாடகம் வந்து நடத்தணும்னா அதுக்கு ஸ்கிரிப்ட் வேணும் இல்லையா? அந்த ஸ்கிரிப்டை நம்ம வந்து பதிவு பண்ணி வேண்டியது இல்லையா? பதிவு பண்ணி வைக்கணும், அந்த புஸ்தகமாக தான் போட வேண்டியது. அப்போ புஸ்தகமாக போட்டால் தான் அதை பல பேர் பாடங்களை படித்து அந்த நாடகத்தை நிகழ்த்தப்படுவதற்கான முயற்சிகள் நடக்கும். ஆக நாடகம் வந்து ஒரு ஒரு ஸ்கிரிப்ட் டெக்ஸ்ட் ரூபத்திலையும் வரணும், அதே சமயத்தில் பர்ஃபார்மன்ஸ் ரூபத்திலையும் வரணும் அப்படிங்கிறது என்னை போன்ற நாடக ஆர்வலர்களுடைய கனவாக இருக்கலாம். அந்த கனவு எந்த காலத்திலும் நிறைவேறணும்னு தெரியாது, அது அந்த கனவை நோக்கி நாம் செயல்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு மகிழ்ச்சிகரமான